அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற பாலவனத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உலக அளவுலையும் சரி, நாடளவுலையும் சரி, மாநில அளவுலையும் சரி, ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கும். அதை வந்து புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் அப்படின்னா பூட்டு, மதுரைனா மல்லி, திருநெல்வேலினா அல்வா, கோவில்பட்டினா கடலை மிட்டாய், இப்படி பெரிய பெரிய நகரங்களுக்கு ஒரு முக்கியமான புவிசார் குறியீடுலாம் இருக்குது. அப்போ சின்ன சின்ன ஊர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸ்ன்னு ஒன்று இருக்கும். பல ஆண்டுகள் காலமாக, பல தலைமுறை காலமாக வந்து அந்த விஷயத்தை தக்க வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலவனத்தத்தில் கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக சீரணி அப்படிங்கிற ஒரு இனிப்பு பண்டம், இதை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணன் இருக்கிறாரு. இங்கே வந்து என்னென்ன ரேட்டில் எத்தனை காலத்துக்கு முன்னாடி இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆ, நல்லா இருக்கும்ண்ணே. என் தாத்தா காலத்துலேருந்து இருக்கிறேன், தாத்தா எங்கள் அப்பா இப்போ நான் இருக்கேனே. இப்போ தலைமுறை 3 தலைமுறை ஆயிடுச்சுண்ணே. இங்கே சீரணி ஃபேமஸ்னா, இங்கே முதல் நாள் அரிசியை ஊற வச்சு நல்லா முதல் நாளே ஆட்டி வச்சுருவோம்ண்ணே. காலையில் வேலை பார்க்கும்போது உளுந்த மாவு ஒரு படிக்கு 100 கணக்கு தனியாக இருக்குண்ணே. அதை போட்டு ஆட்டி இப்போ பிணைஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டு பால் இதெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருவேன். கருப்பட்டினா கருப்பட்டி பால், மண்டலம்னா மண்டல பால் காய்ச்சி வச்சுருவோம்ண்ணே. நம்ம சுற்றுற வந்து மாவுலாம் ஒன்று தானே, சுற்றி என்ன பால் தேவை இருக்கோ அந்த பாலில் முக்கிய எடுத்துருந்தோம்னா அதோடய சீர்நீர தன்மை வந்துடும்ண்ணே. இன்னொன்னா, இது வந்து நல்லா பொறுப்பாக இருக்கும்ண்ணே, மொறுமொருன்னு இருக்கும்ண்ணே. அதனால் நல்லா மக்கள் விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கிறனால விருப்பப்பட்டு இது பண்ணுறாங்கண்ணே. கண்ட்ரிக்கு நாங்கள் அனுப்பலை, இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்கண்ணே. இங்கேருந்து இந்த குவைத்து போகிறாங்க, அங்கே போகிறாங்க, அங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பாசம் கட்டி அவங்களே வாங்கிட்டு வாங்கி வீட்டில் பேக் பண்ணி அவங்களே இது பண்ணி எத்தனை கிலோன்னு சொன்னால் அத்தனை கிலோ போட்டு கொடுத்தோம்னா அவங்க அவங்கள ரெடி பண்ணி கொண்டு போயிடுறாங்கண்ணே. நாங்கள் அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு 100 40,000 கூட்டாங்கண்ணே. இன்றைக்கி 100 கிலோ 160 இன்றைக்கி ரேட்டு. அன்றைக்கி 40,000 எனக்கு தெரிஞ்சு நான் 100 விற்றுருக்கேன் நானே. எங்கள் தாத்தா காலத்தில் இன்னும் ரொம்ப இதாக இருந்திருக்கோம்ண்ணே. அந்த தாத்தா காலத்தில் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையும் இந்த இம்போர்ட்டட் சாக்லேட்லாம் இருக்குது. ஆமாம், இனிப்பு வகை வந்து வித்தியாச வித்தியாசம் சுவையோட கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது சாப்பிட்றதுக்கும் இப்போ நம்ம பாரம்பரியமான இந்த சீரணி சாப்பிட்றதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்று வெள்ளம்ண்ணே, உடம்பு ஆரோக்கியம்ண்ணே. இன்னொன்று கருப்பட்டிண்ணே, உடலுக்கு நல்லதுண்ணே. இந்த சக்கரச்சத்து இருக்கவங்க இதெல்லாம் நல்லா விரும்பி, இந்த சுக்கு இதெல்லாம் இதில் வேறு இது இது இருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும்ண்ணே. அதனால் இதில் வேறு இனிப்புக்கு வேறு சம்மந்தம் இல்லைண்ணே, உடம்புக்கு ஆரோக்கியத்து தான் இருக்குது. பாரம்பரியம் அப்படிங்கிறனால பாரம்பரியம் இதோட அதுலேருந்து எங்கள் தாத்தா சொன்னது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதனால் அந்த சுவையை கூடாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். வேறு ஒன்று கிலோ கணக்கு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 60-70 கிலோ போகும்ணே ஒரு நாளைக்கு. சனி ஞாயிறுனா 80-90 கிலோ போகும்ணே. இங்கே 3 இருக்குண்ணே, கருப்பட்டி சீர்நீர், தனி கருப்பட்டி, வெள்ளம், சீனி மிட்டாய். நம்ம என்ன வேணுமோ அந்த மிட்டாய் நாங்கள் பால் காய்ச்சி அதெல்லாம் வந்து சிக்கிறோம். டெய்லி அண்ணனி போட்டுருவோம்ண்ணே, காலைல 9:30 வந்தீங்கன்னா சுட வாங்கிக்கலாம்ண்ணே. இது வந்து முந்திரி கொட்டை, முந்திரி பருப்போட மேல் தோடி. இது கொஞ்சம் நல்லா நின்று எரியும், அது எண்ணெய் சத்து இருக்கிறதுனால நல்லா அது கொஞ்சம் தள்ளி விட்டோம்னா நல்லா கணக்கு கணப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா சீர்ணி ஹீட்டு நல்லா இருக்கும், கிடைக்கும். அந்த முருகப்பும் அதிகமாக இருக்கும். சும்மா தள்ளிக்கிட்டே இருக்கணும், அது இதாகிட்டே இருக்கும். இது ஒரு தடவை தள்ளிட்டோம்னா அதோட நன்மை அதிகம். என் பேர் செல்வ மாரியப்பன், கடை பேர் வந்து மணி இண்டஸ்ட்ரி ஸ்டால்.